அண்ணாமலையை கிண்டலடிக்கும் விதமாக திமுகவினர் ஆடுகளை நடு ரோட்டில் பலியிடுவதற்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கண்டனம் தெரிவித்துள்ளார். அதனுடைய தேர்தல் அறிக்கை ஆகவே அவர்கள் தான் சிறுபான்மைன்னு சொன்னா அப்ப பெரும்பான்மை வராதா? நீங்க மதத்தை பத்தியே பேசியிருக்கப்படாது காங்கிரஸ்ல. அதனுடைய மேனிபெஸ்டோல மைனாரிட்டிஸ்னு சொல்லி சொன்னா மெஜாரிட்டிகளுக்கு என்ன இந்த நாட்டில் இடம் இல்லையா? அது பிரச்சனை வரும். ஆகவே குற்றவாளிகள் காங்கிரஸ்காரர்கள், அது ராகுலா இருக்கலாம், சிதம்பரமா இருக்கலாம், இல்லை அவர் யாரு, சாம் பிட்ரோடாவோட வழிகாட்டுதல் தானே காங்கிரஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்க ராஜீவ் காலத்திலேருந்து. அவங்கெல்லாம் அவங்க தான் மதத்தை திணித்தவர்கள் பாடி பாலிட்டியில், நாட் பிஜேபி. மிருகவதை தடுப்பு சட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் மீது உடனடியாக அந்த இலாக்கா நடவடிக்கை எடுக்கணும். இங்க செல்வ பெருந்தகை யாரு, அவர் பின்னணி என்ன, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தார், இதெல்லாம் நாம விவாதிக்க வேண்டி வரும். நீங்க என்ன கூட்டணிக்குள்ள நீங்க 2014லையும் பாமக 9 தொகுதிகளில் நின்னாங்க. அப்பவும் இந்த கூட்டணி 19% வாக்குகள் பெற்றிருந்தது. அதனால் நீங்க திருப்பி இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சா, கூய செல்வ பெருந்தகை எந்தெந்த கட்சியில் இருந்தார், அவருக்கு என்னென்ன கிரிமினல் வழக்குகள் இருக்கா, அவர் பேரில் குற்றச்சாட்டு இருக்கா, எல்லாத்தையும் பற்றி பேச வேண்டி வரும். அதனால் நான் சொல்றேன், செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.